ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் எப்படி வந்து அபோவ் 90 எடுக்கிறது, அதுவும் பர்டிகுலராக சென்டம் எய்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு டிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அதாவது 2023 லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதின என்னுடைய ஸ்டூடெண்ட்டினுடைய ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து போன வருஷம் என்னோடய ஸ்டூடெண்ட் எழுதின அந்த அஃபிஷியல் ஆன்சர் ஷீட்டு, நான் ஆன்சர் காப்பி அந்த ஸ்கேன் காப்பி வாங்கி வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட் போன வருஷம் எத்தனை மார்க்னு பார்த்தீங்கன்னா 89. ஸோ அவுட் ஆஃப் 90க்கு 89 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவுட் ஆஃப் 100க்கு 99. ஸோ நம்ம சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணால் நீங்களும் அவுட் ஆஃப் 100க்கு 99 மார்க்ஸ் லெவன்த் இங்கிலீஷில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் டிப் ரெண்டுமே சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஷின் பேப்பரில் கொஷின் என்ன ஆர்டரில் இருக்குதோ உங்களுடைய ஆன்சர் பேப்பர்லையும் அதே ஆர்டரில் எழுத பாருங்கள். அப்போ தான் வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 47 வரைக்கும் அப்படியே வரிசையாக எழுதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 5 மார்க்ஸை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு 1 மார்க்கை கொண்டு போய் லாஸ்ட்டாக எழுதுறது, அப்புறம் இடையில 2 மார்க்கு 3 மார்க்கு இந்த மாதிரி எழுதுறது அப்படி செய்வாங்க. அது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க. பட் அப்படி நம்ம அந்த எழுதும்போது வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஆன்சர் கீ வந்து இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் ஆன்சர் கீயும் கொடுத்துருப்பாங்க. அவங்களும் அந்த ஆர்டரில் திருத்துறதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க. நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி எழுதும்போது அவங்க ஆன்சர் கீ திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து திருத்துற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப அவங்களுக்கே அது ஒரு எரிச்சலை கிளப்புறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்கிடக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்டர்லேயே எழுத பாருங்கள். அப்படி எழுதும்போது நமக்கு சப்போஸ் ஏதாவது ஆன்சர் தெரியலனா கொஸ்டின் நம்பரை போட்டுருங்க. போட்டுட்டு அந்த ஆன்சரை எழுதுறதுக்கான இடத்த விட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஆன்சரை வந்து எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்தவரை ஆப்ஷனோட சேர்த்து எழுதணும். ஆப்ஷனுக்கும் ஆன்சருக்கும் நடுவில் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மார்ஜின் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் 20 அவுட் ஆஃப் 20. அதான் நான் சொல்கிறது திரும்ப திரும்ப, 1 மார்க் மட்டும் எப்படியாவது 20 அவுட் ஆஃப் 20 வாங்கியிருங்க. 1 மார்க்கில் 20 அவுட் ஆஃப் 20 வாங்கிட்டீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும் உங்கள் மேலே. ஸோ நல்லா படிக்கக்கூடிய பசங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மார்க் கம்மி பண்ணாமல் போடுறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. சரியா? அதே போல் இந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸு அதனுடைய ஆன்சரையும் அண்டு காம்பவுண்ட் வேர்ட் இதனுடைய ஆன்சரையும் என்ன ஆன்சரோ அது மட்டும் எழுதுங்க. சரியா? இப்போது இந்த கொஷின் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கொஷினில் பாதி இருக்கும், ஆன்சரில் உங்களுக்கு பாதி இருக்கும். ரெண்டையும் சேர்த்து எழுதக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ ஆன்சர் ஃபுல் அப்படின்னா ஃபுல் மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா அவங்க ஃபுல்லுன்றதான் ஞாபகம் வச்சுருப்பாங்க மைண்டில். நீங்கள் கொஷினோட சேர்த்து எழுதும்போது அது ஏதோ மாதிரி அவங்களுக்கு தோணி தப்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 21 மார்க்குமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 21 மார்க்கு. அடுத்து உங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ். அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் போடணும், அதில் ஏ பின்றது கண்டிப்பாக போடணும். ஏ பின்னு போட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக எழுதியிருந்தோம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு தப்பு போட்டிருக்காங்க வித்தவுட் ரவுண்ட் பண்ணி. ஆனால் ஆக்சுவலாக அதுதான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். அப்புறம் யார் சொன்னாங்கன்னு தெரியல, மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க 1 மார்க் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவங்களுடைய பேப்பர் வந்து 3 பேர் பார்ப்பாங்க வேல்யூஷன் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு ஒரு டீச்சர் திருத்தி கொடுப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எஸ்ஓன்னு சொல்லுவாங்க அவங்க செக் பண்ணுவாங்க, அதுக்கும் மேலே இருக்கக்கூடியவங்க சிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் செக் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒன்றும் சாதாரணமெல்லாம் அவங்களுடைய வேல்யூஷன் வந்து என்ன பண்ணிடாது, நடக்காது. ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் எழுதும்போது இவங்க எழுதியிருக்காங்கல்ல வித் மூமெண்ட்ஸ் லைக் அ ஸ்னேக்னு போட்டு லைக்கை அண்டர்லைன் பண்ணி சிமிலின்னு எழுதியிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த லைனை எழுத வேண்டிய தேவையே இல்லை. பீனு போட்டு சிமிலின் மட்டும் எழுதுனா போதும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேல்யூஷன் பண்ணுறவங்கள கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கக்கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கிறேன்.
அதனால் நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதும்போது ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். அதே போல் தான் அலிட்ரேஷன் வேர்ட் கேட்டாலும் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். நீங்கள் இந்த மாதிரி சும்மா போட்டு லைனை எழுதி அண்டர்லைன் பண்ணிலாம் காமிச்சிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே போல் கிராமர், கிராமரில் என்ன பண்ணிடணும், 6 out of 6 வாங்கிடணும். கிராமரில் 6 out of 6 வாங்கிட்டாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், மற்றது வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஸ்பீச்சு இஃப் க்ளோஸில் ரீரைட்டு, அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இது மூணு அட்டன் பண்ணியிருக்காங்க. சாரி, இது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில், இது வாய்ஸ், இது வந்து வாய்ஸு, இது வந்து இஃப் க்ளோஸு, இது வந்து உங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். தென் இஆர்சி, இஆர்சி நம்ம சொன்ன ஃபார்மேட்டுக்கு எழுதணும். ரெஃபரன்ஸ் போட்டு நேம் ஆஃப் த போயம் போட்டு இது எழுதணும், நேம் ஆஃப் த போயட் போட்டு இது எழுதணும், இதுக்கு 2 மார்க்கு. அப்புறம் கான்டெக்ஸ்ட் எழுதணும், இதுக்கு மார்க் கிடையாது. அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும், எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க், ஆக மொத்தம் 3 மார்க். இந்த ஃபார்மேட் இருந்தாவே இஆர்சிக்கு நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. போயம் நேம் போயட் நேம் எழுதும்போது மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு எழுதுறதுக்கு பாருங்கள். அடுத்து க்வெஸ்சன் ஆன்சர், க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எழுதும்போது ஹெட்டிங் போடுங்க, ஹெட்டிங் போட்டு ஆன்சர் எழுதுங்க. ஹெட்டிங் போடும்போது கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க, கேபிட்டல் லெட்டரில் எழுதி முடிஞ்ச அளவுக்கு அதை இப்படி ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு டிசைன் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2-3 மார்க்கையும் ஒரே பேஜில் எழுதிக்கிறங்க. அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங், இவங்க நோட்டீஸ் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. செக்ஷன் 3 நமக்கு ஜென்ரல் ஸ்கில் பேஸ்ட் கான்செப்ட்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதில் இப்போ இதில் வந்து நமக்கு இந்த ஃபார்மேட் இருக்கணும், நோட்டீஸ்னு எழுதியிருக்கணும், ஸ்கூல் நேம் இருக்கணும், ஹெட்டிங் இருக்கணும், டேட் இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், லாஸ்ட்டாக கீழே நீங்கள் உங்களோட நேம், உங்களுடைய டெசிக்னேஷன் என்ன அப்படின்றது இருக்கணும். அப்புறம் வந்து இவங்க இந்த மெட்டீரியல்ஸ், சாரி இது ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னோம் இல்லையா, ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சரியா. மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டு ஃபஸ்ட் எழுதணும், என்னென்ன பொருள் தேவைன்றது, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் அதை எப்படி செய்யணும். இதை வந்து இவங்க ஒரு பேராகிராஃபாக எழுதியிருக்காங்க இல்லையா, நீங்கள் இப்படி பேராகிராஃபாக எழுதினாலும் ஓகே, பட் பெட்டர் என்ன அப்படின்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதணும். ஃபஸ்ட் பாயிண்ட், அட் ஃபஸ்ட் கட் த வெஜிடபிள்ஸ் இன் டு ஏ மீடியம் சைஸ்டு பீசஸ், அதை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட், ஆட் தம் இன் டு ஏ பவுல். தேர்ட் பாயிண்ட், ஆட் சால்ட் அண்ட் பெப்பர் ஃபார் என்ஹான்சிங் த டேஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சரியா. இந்த மாதிரி பேராகிராஃப் எழுதினாலும் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுறதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இமெயில் ரைட்டிங், 2 அட்ரஸ் இருக்கணும், சிசிபிசிசி போட்டு எதுவும் எழுதக்கூடாது, சப்ஜெக்ட் போட்டிருக்கணும், அப்புறம் இந்த லெட்டர் ரைட்டிங் எழுதுறது மாதிரி நம்ம எழுதிக்க வேண்டியது. தென் பேராகிராஃப், பேராகிராஃப் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீட்டாக இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடும், பேராகிராஃபில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத பாருங்கள், எதையும் அடித்து எழுதாதீங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஹெட்டிங் சைட் ஹெட்டிங்ஸ்லாம் கேபிட்டல் லெட்டரில் போடுங்க, கேபிட்டல் லெட்டரில் போட்டு அதை டிசைன் பண்ணிக்கோங்க சரியா. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேஜுகள் எழுதியிருக்காங்க பேராகிராஃப், 3 பேராகிராஃபுமே ஃபுல் மார்க் போட்டிருக்காங்க. மேபி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, பட் வந்து ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்ததுனாலையும் 1 மார்க்கில் கிராமர்லாம் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணதுனால என்ன பண்ணல, அவங்க எந்த மிஸ்டேக்கும் ரீட் பண்ணி பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டேக் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது சரியா. ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, 1 மார்க்லேயும் கிராமர்லேயும் எப்படியாவது ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுங்க. அது ரஃப், இது சம்மரி, இந்த ஃபார்மேட் இருக்கணும், இந்த ஃபார்மேட் இருந்தால் 5 மார்க் கொடுத்துருவாங்க. லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 1 மார்க் குறைச்சிருக்காங்க, அதாவது சென்டம் போடக்கூடாது அப்படின்றதுக்காக. இங்கே மிஸ்டேக் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்களா, சில சென்ட் வரணும் பட் சென்ட்டுன்னு போட்டிருக்காங்க, அதனால 1 மார்க் அதை ரவுண்ட் பண்ணி குறைச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதை ரீட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இன்னும் மார்க் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கொஸ்டின் நம்பர் 46 ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 47 இது வந்து உங்களுக்கு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், இதில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா. ஸோ இதே மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், 1 மார்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கிராமரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பேராகிராஃப் வந்து நல்லா நீட்டாக எழுதுங்க, கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணிடலாம், சென்டம் வந்து 11th இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்பிக்கையோடு படிங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. தேங்க்யூ.